குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரணா கார்னர். இன்றைக்கி மூணு குட்டி குட்டி பாட்டில் எடுத்திருக்கேன். பட் வந்து அது எல்லாமே ஷேப் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அக்கலிக் கலர் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அதில் பிளாக் எடுத்து அந்த பாட்டிலுக்கு பேக்ரவுண்ட் கோட் வந்து பிளாக் கலர் ஸ்பாஞ்ச் வச்சு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. சின்ன தின்னான ஒரு ப்ரஷ் எடுத்து அந்த பாட்டிலுக்கு கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருங்க. அந்த பாட்டிலே குட்டி தான். அந்த பாட்டிலோட மிடில் லைன் வர வரைக்கும் சின்னது பெருசுன்னு நான் இப்போ கொடுத்துருக்க மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருங்க. அது வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் வயலட் கலரும் ஒயிட் பெயிண்ட்டும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெம்மில் கீழேருந்து மேலே ஒரு நீளமான கோன் மாதிரி அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க வயலட்டில் பெயிண்டில். அப்படி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து வயலட் பெயிண்ட்டில் ஃபில் பண்ணிடுங்க. அது வந்து ஈவனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த பூ வந்து வளைஞ்ச மாதிரி போகணும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒயிட் டாட்ஸ் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ டபுள் ஷேடில் ஒரு பூ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதே மாதிரி ஒன்று ஒரு ஸ்டெம் விட்டுட்டு இன்னொரு ஸ்டெம்மில் இதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டுக்கோங்க. சின்னது பெருசு அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெமுக்கும் நடுவில் நடுவில் ஒரு ஒரு பூ வரைய போகிறோம். அது வந்து ஷேப்பும் வந்து வித்தியாசமாக இருக்கணும். ஒன்று வந்து லெஃப்ட்டில் திரும்பின மாதிரி, ஒன்று ரைட்டில் திரும்பின மாதிரி, அந்த மாதிரி டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணியும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது வந்து குட்டி பூவாக வரைகிறேன். ஃபர்ஸ்ட் வயலட்டில் அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு ஸ்டெம் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தது போடுங்க. இல்லை நிறைய கேப் இருந்துச்சுன்னா பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல பெருசாக போடுறேன். சைஸ் வந்து சின்னது பெருசு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டைரக்ஷனும் திரும்பின ரெண்டு பக்கம் திரும்பின மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டெம் வரைஞ்சாச்சு. அதுக்கு மேலே நல்ல நீளமான ஒரு பூவும் வரைஞ்சாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து கீழே கேப் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்ஸ் போட்ட இடத்துலலாம் கேப் இருக்கும், அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக கிராஸ் மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பிளாக் கலர் பாட்டிலில் அவ்வளோவா தெரியாது. அதனால் நான் எல்லோ கலர் பெயிண்ட்டில் எல்லோ கிராஸ் வந்து வரைகிறேன். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு அதே எல்லோ கலர் பெயிண்டில் அங்கங்கே சின்ன சின்ன டாட்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் பாட்டில் வந்து எம்டியாக இருக்குல்ல, அந்த இடம் வந்து டிசைன்ஸ் இல்லாமல், அதனால அந்த இடத்துல சின்ன சின்ன டாட்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டில் ஆர்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் பாட்டில். இது நல்லா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இந்த பாட்டில். இது வந்து பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பாட்டில். இதுக்கும் அதே மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பேசிக் கோட் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு எல்லோ கலர் சாரி க்ரீன் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரோக் ரெண்டு ஸ்டெம் வந்து வரைஞ்சிக்கோங்க. ரெண்டே ரெண்டு மட்டும் போதும். அதுக்கப்புறம் எல்லோ கலர். எல்லோவில் வந்து பெரிய பெரிய லீஃபாக ஒரு நாலு அஞ்சு ஆறு லீஃப் மட்டும் வரைஞ்சிங்கன்னா போதும். சின்ன சின்ன தான் வரைஞ்சோம்னா நிறைய லீஃப் வரையணும். அதனால் நல்லா பெருசு பெருசாக வந்து அஞ்சாறு லீஃப் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அந்த இலையெல்லாம் அந்த ஸ்டெம் கூட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து திருப்பியும் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து சின்ன சின்ன டாட்டாக அந்த ஸ்டெம்மில் வந்து கொஞ்சம் இடம் மிச்சம் இருக்குல்ல மேலே, அந்த இடத்துல சின்ன சின்ன டாட்ஸ் மட்டும் வச்சு விட்டுருங்க. ஓகே, இந்த டிசைன் அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி நாலு பக்கமும் இதே டிசைன் சேம் டிசைனை நாலு பக்கமும் கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் நாலு சைடும் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இது ஒரு ஒரு சைட்லேயும் கொஞ்சம் காயறதுக்கு டைம் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபுல்லாக வரைஞ்சிருங்க. ஓகே, இப்போ வந்து தேர்ட் பாட்டில். தேர்ட் பாட்டில் அதே மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் வந்து வயலட்டும் ஒயிட்டும் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து சின்ன சின்ன ரெய்னி ட்ராப்ஸ் போட்டல அந்த மாதிரி ட்ராப்ஸை பக்கத்தில் பக்கத்தில் போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு பெட்டல்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த பாட்டிலில் சின்ன பாட்டில் தான், அந்த பாட்டிலை சுற்றியும் சின்ன சின்னதாக வந்து இந்த பூவை வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுருங்க. எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ ஃபுல்லாக இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். டபுள் ஷேட் போட்டிங்கன்னா தான் ரொம்பவே அழகாக இருக்கும். வயலட் மட்டும் கொடுத்து அந்தளவுக்கு அட்ராக்ஷன். வயலட் கூட என்ன கலர் மிக்ஸ் பண்ணலாம்,
ஸ்கை ப்ளூ கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா எல்லோ கூட மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து வயலட் கூட ஒயிட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாட்டில் ஃபுல்லாக வந்து பூ வந்து வரைஞ்சி வச்சு, அடுத்து அந்த எல்லோ கலர் பெயிண்ட்டு, எல்லோ கலர் பெயிண்ட்டில் அந்த பூக்கு கீழே சின்ன சின்ன டாட் மட்டும் வச்சுருங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாலே நாலு கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். வயலட், ஒயிட், எல்லோ, க்ரீன், ரெட். க்ரீன் கூட கொஞ்சமாக தான் எடுத்தேன். ஸோ மற்ற நாலு கலர்ஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்திருப்பேன். ஸோ பேலட்டில் கொஞ்சம் ஊற்றுறீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, அதனால் அதே பெயிண்ட்டை வச்சு நான் மூணு பாட்டிலுமே டிசைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எல்லோ டாட் வச்சதுக்கப்புறம் அது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி கொஞ்சம் நீட்டி விடலாம்னு சொல்லிட்டு கீழே இழுத்து விட்டுருக்கேன். ஓகேவா, அதுக்கு நடுவில் ரெட் கலர் பெயிண்ட்டில் சின்ன சின்ன டாட் வைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மூணாவது பாட்டில் ஆட்டும் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பாட்டில், ஈஸியாக டிசைன் பண்ணலாம். இதெல்லாம் டிசைன் பண்ணி நீங்கள் வீட்டில் அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா கிச்சனில் வச்சுப்பாங்க. ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. ஓகே, இது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ப்ராப்பராக காமிக்கல, அதனால தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து எந்த பாட்டில் அழகாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது வந்து இது பெர்மனெண்ட்டாக இந்த பெயிண்டிங் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து வார்னிஷ் பண்ணிக்கோங்க. கலர் வார்னிஷ் இல்லை பிக்சர் வார்னிஷ், வுட் வார்னிஷ்ன்னு கேளுங்கள் கடையில். அது ஒரு சின்ன பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லா ட்ராயிங்க்கும் மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.